அம்மா, எனக்கு ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஜாதகமே பார்க்காத இடமா பாருங்க, அதுதான் எனக்கும் பிடிக்கும். ஆமா சொல்லிட்டேன், இல்லனா கொடுங்க அந்த ஜாதகத்தையே கொளுத்திடுவோம். இந்த காலத்துல போய் ஜாதகம் அது இதுன்னு பாத்துக்கிட்டு ஜோசியக்காரன்ட்ட போய் நேரத்தை செலவிட்டுக்கிட்டு என ராஜேஷ் ஆவேசமாக பேசியதை பார்த்து அவன் அம்மா ஆடித்தான் போனாள். பிறகு அம்மாவே, டே ராஜேஷ், சரி நான் பாக்கலடா, ஆனா பொண்ணு பெத்தவங்க நாங்க ஜாதகம் பாக்கணும்னு கேட்டா கொடுக்க ஒண்ணு வேணும்லடா, கொஞ்சம் பொறுமையாத்தான் இறேன், நான் பாக்கல போதுமா, ஆனா பொண்ணு வீட்டுல பார்த்தாங்கன்னா நாம எப்படி தடுக்க முடியும் என அவனிடம் பொறுமையாக சொன்னாள். அதற்கு பிறகு எந்த பெண் வந்தாலும் அவர்கள் ஜாதகம் பார்ப்பதில்லை, ஆனால் பெண் வீட்டில் பார்த்துவிட்டு ராஜேஷுக்கு அவர்களை பிடித்திருந்தாலும் கூட ஜாதகம் சரியில்லை என பெண் வீட்டில் சொன்னால் அந்த இடம் திகையாமல் போவதே வாடிக்கையானது. இப்படி பல இடங்கள் பார்த்து சமீபத்தில் பார்த்த வந்தனாவின் குடும்பம் மிகவும் திருப்தியாக இருந்தது. அவர்களும் ஜாதகம் நன்றாக பொருந்தி இருப்பதாக கூறவே போன வாரம்தான் ராஜேஷுக்கும் வந்தனாவுக்கும் நிச்சயமானது. அவர்களுடையது சுத்தமான அரேஞ்சு மேரேஜ். அதனால் வந்தனாவிடம் இதுவரை 2 முறைதான் பேசியிருக்கிறான். இன்னும் அவளோடு பேசி திருமணத்துக்கு முன் நன்றாக பழகிவிட வேண்டும் என்கிற நினைப்போடுதான் இன்று ஆபீஸுக்கே வந்தான் ராஜேஷ். கீழே ரிசப்ஷனில் இருந்து போன் வர யாரோ அவனுக்காக காத்திருப்பதாக கூறினார் ரிசப்ஷனிஸ்ட். உடனே கீழே இறங்கி வரவேற்பறைக்கு வந்தான். யார் இவள், எங்கோ பார்த்த முகம் மாதிரி தெரிகிறது என்கிற யோசனையுடன் வரவேற்பறையில் நுழைந்தான். அவனை பார்ப்பதற்காக காத்திருந்த அவள் இவன் வரவும் மரியாதைக்காக சட்டென்று எழுந்து நின்றாள். உட்காருங்க நீங்க என சொல்லிக்கொண்டே அவனும் அவள் அருகில் அமர்ந்தான். 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்தீங்களே, வந்தனா, அவளோட அக்கா நானு, அஞ்சனா என்று அவள் சிறிது தடுமாறிக்கொண்டே அறிமுகப்படுத்திக் கொண்டாள். அக்காவா? யோசித்த ராஜேஷ், எங்க அம்மா கூட ஜாதகத்தை கொடுக்க வந்த அன்னைக்கும் சரி, பொண்ணு பார்த்த அன்னைக்கும் சரி, நிச்சயதார்த்தம் முடிச்ச அன்னைக்கும் சரி, உங்களை அங்க நான் பார்க்கவே இல்லையே. அதோட வந்தனாவோட அப்பா அவருக்கு அஞ்சனான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே என நம்பிக்கை இல்லாமல் சொன்னவன் தொடர்ந்தான். அக்கான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஏன் அன்னைக்கு அங்க இல்ல என்று கேட்டான். பொண்ணு பார்க்க நீங்க வந்த அன்னைக்கு கிச்சன்ல வேலையா இருந்தேன், நிச்சயம் பண்ண அன்னைக்கு உள்ள வேற ஒரு ரூம்ல இருந்தேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அட அப்படியா, ஏன் ஆச்சரியப்பட்டான் ராஜேஷ். பெரியவ நான் இருக்கும்போது சின்னவளுக்கு முடிக்கிறதுனால அம்மா வெளியே வரக்கூடாதுன்னுட்டாங்க. ஓகோ அப்படியா, இந்த காலத்துல கூட இப்படியா என்றவனுக்கு இப்போது புரிந்தது. சரி இப்ப எதுக்கு என்ன இங்க ஆபீஸ்ல பார்க்க வந்தீங்க என சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே கேட்டான். ஒரு முக்கிய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், தனியா பேசணும், ராஜேஷுக்கு மட்டும் கேட்கும்படி தனிந்த குரலில் சொன்னாள். கொஞ்சம் திகைத்தான் ராஜேஷ். யார் இவ, திடீர்னு வந்தனாவோட சகோதரிங்கிறா, தனியா வேற போய் பேசணுங்கிறாளே, ஏதாவது லவ் மேட்ரா தான் இருக்கும், வந்தனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுவோமா என ஒரு நொடி திகைத்தான். பின்பு கொஞ்சம் தெளிந்தவனாக, ஐயோ அவ வேற பயந்துகிட்டானா, இவளும் தான் என்ன சொல்றான்னு முதல்ல பார்க்கலாம் என நினைத்து கொண்டே, அப்ப கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஆபீஸ்ல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம வெளியில ஆப்போசிட்ல இருக்க கஃபேல போய் பேசலாம். அவள் பதிலை எதிர்பார்க்காமல் எழுந்து உள்ளே சென்றான். சரி என சோஃபாவில் புதைந்த அஞ்சனா தன் மொபைலில் டைமை பார்த்தாள். சிறிது நேரத்தில் வந்த ராஜேஷ் வாங்க என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே நடந்தான். அருகில் உள்ள கஃபேவிற்கு சென்று இருவரும் எதிரெதிரில் அமர்ந்தார்கள். எனக்கு ஒரு லாட்டே, உங்களுக்கு என்றான். அவள் எதுவும் வேண்டாம் என முதலில் சொன்னாலும் அவன் முகத்தை பார்த்தவுடன், சரி எனக்கு ஒரு லெமன் டீ என்றாள். ஆர்டர் வரும் வரை அவளை பார்த்த ராஜேஷ் மனதுக்குள் நினைத்தான், நமக்கு நிச்சயமான வந்தனாவை விட இவ சுமார்தான், முகத்துல ஒரு 30-33 வயசு இருக்கும்னு தெரியுது, என் வயசு ஒத்தவளாதான் இருப்பா அப்படின்னு சொல்லாமே தவிர மத்தது எல்லாம் மொத்தமா வந்தனாவோட சாயல்தான் என அவளை எடை போட்டு முடித்த ராஜேஷ், சொல்லுங்க ஏதோ முக்கிய விஷயம்னு சொன்னீங்க என்றான். அதற்குள் லெமன் டீ வந்துவிட எடுத்துக்கங்க என்றான். அவள் அதை ஒரு சிப் குடித்து முடித்த பின், ஆமா என்றாள். என்ன, உங்கள்கிட்ட வந்தனாவை காட்டி நிச்சயம் முடிச்சுட்டு கல்யாணத்தன்னைக்கு என்ன மணவறையில உட்கார வச்சு திருமணம் முடிக்கிறதா அப்பா அம்மாவுக்கு திட்டம்
என்ன அப்படியா, தூக்கி வாரி போட்டது இவனுக்கு. ஆமா என்றவள் தலைகுனிந்து கொண்டாள். ஏன், எதுக்கா, நம்பவே முடியலையே. அவளையே கூர்ந்து பார்த்தான் ராஜேஷ். எனக்கு முடிக்க அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. நான் இது துரோகம், மன்னிக்க முடியாத குத்தம், பின்னால எனக்கு கஷ்டம், வாழ முடியாதுன்னு நான் எவ்வளோ சொல்லியும் அது அவங்க காதல ஏறவே இல்லை, ஏறாது. இதுக்கு என் தங்கையும் ஒத்துக்கிட்டு இருக்கா, அவளும் இதுக்கு உடந்த. நிறுத்தினாள் அஞ்சனா. ராஜேஷ் அவளை பார்த்தபடியே பேசாமல் இருந்தான். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன என அவன் மனம் கேள்வி கேட்டது. அதுவும் இந்த காலத்துல இப்படி ஒரு திட்டமா, நம்பவே முடியலையே என வெளிப்படையாகவே அவளை பார்த்து கேட்டான். ஆமா உண்மைதான், எனக்கு இதுல துளி சம்மதம் கிடையாது. அதனால மனவரையில தாலி கட்டுறதுக்கு முன்னால என்ன பொண்ணு மாறி இருக்குன்னு நீங்களா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லி எனக்கு முடிச்சிடணும்னு திட்டம் போட்டிருக்காங்க என்றாள். ஓஹோ, அவனுக்கு திட்டம் தெரிந்தது. இதென்னடா சிக்கல் என நினைத்து கொண்டே கண்ணாடி டம்ளரில் இருந்த தண்ணீரை குடித்தான். வந்த வேலை முடிந்து விட்டதால் அஞ்சனா தலை குனிந்திருந்தாள். சரி, மனமேடையில நான் முடியாதுன்னு சொன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு அது அவமானமா இருக்காதா, ராஜேஷ் தன் சந்தேகத்தை கேட்டான். இருக்கும், வந்தனா ஓடி போயிட்டா நாங்க என்ன செய்யறது மாப்பிள, உங்களை ஏமாத்த விரும்பல, அதனால எங்க பெரிய பொண்ண கட்டிக்கங்கன்னு சொல்றதா அவங்க திட்டம் என நிறுத்தினாள். பின் தொடர்ந்தாள், அதுக்காக மனப்பொண்ண மாத்தி நம்பிக்கை துரோகம் செய்யறதா, தப்பு இல்ல, நீங்களே சொல்லுங்களேன் என்று அழுத்தி சொன்ன அஞ்சனா, அதான் உங்களை பார்த்து நேரா சொல்லிடலான்னு யாருக்கும் தெரியாம இங்க உங்க ஆபீஸ தேடியே வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அது முக்கியமான விஷயம், இந்த ரகசியம் நம்மகிட்டே இருக்கட்டும், அடுத்து உங்களுக்கு தெரியக்கூடாது. நானும் உங்களை சந்திச்சது வெளியில தெரியவே கூடாது. என்னவாது செஞ்சு நீங்க சமாளிக்கணும் அன்னைக்கு, அதான் கராராக சொன்னாள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல அவளையே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த ராஜேஷ், சரி நீங்க போங்க, எதுவும் வெளியில தெரியாது, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்றான். சரி என்று திருப்தியாக எழுந்தாள். ஒரு நிமிஷம் உட்காருங்க, எனக்கு ஒரு சந்தேகம், அதையுமே தீர்த்துட்டு போங்க என்றான். என்ன என மீண்டும் அவள் அமர்ந்தாள். உங்களுக்கு ஏன் திருமணம் முடிக்கல இன்னும், நீங்க கேப்பீங்கன்னு தெரியும், இன்னும் கேட்கலையேன்னு தான் நினைச்சேன். எனக்கு செவ்வா தோஷ ஜாதகம், அதே மாதிரி தோஷ ஜாதகம் வேணும்னு தேடி தேடி வர வரனெல்லாம் வந்து வந்து தள்ளி போயிடுச்சு. அதுக்காக என்னை காரணம் காட்டி தங்கச்சி காத்திருக்க கூடாதுன்னு தான் அவ திருமணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா அப்பா அம்மா தங்கையெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தோட இருக்கிறது இப்பதான் அவங்க சொல்லியே தெரியுது. கண் கலங்கி நிறுத்தினாள். அவள் நல்ல உள்ளம் புரிந்த ராஜேஷ், இல்லம்மா, இதை முதல்ல சொல்லி எனக்கு கேட்டிருந்தா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேனே, எனக்கு ஜாதகம் இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாதே. எனக்கு வரன் பார்க்கும் போதே எங்க அம்மா கிட்ட நான் போட்ட முத கண்டிஷனே எனக்கு ஜாதகமே பார்க்க கூடாதுன்னுதான். ஆனா எங்க அம்மா நம்ம பார்க்கலனா என்ன, பொண்ணு வீட்டுல கேட்பாங்களேன்னு வாங்கி உள்ள வச்சாங்க. ஏதோ உங்க அப்பா பார்க்கணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் என் அம்மாவே ஜாதகத்தை உங்க வீட்டுல வந்து கொடுத்தாங்க. என்ன போல ஜாதக நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த உலகத்துல இருப்பாங்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாம போயிருக்கு பாரு. என் தாலி உனக்குத்தான், அன்னைக்குதான் இந்த இன்ப அதிர்ச்சியா உனக்கு தெரியும் அஞ்சனா என்று மனதில் சொல்லிக்கொண்டே, சரி போங்க பாத்துக்கலாம் என சொல்லி அவன் எழுந்தான். அவள் போகும்போது அவனை அறியாமல் அவளையே அவன் கண்கள் பின்தொடர்ந்தது.